அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பிளவ வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிரை 2/8/2021 நவமி திதி காலை 10:28 வரை, அதன் பிறகு தசமி திதி. கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் 10:43 வரை, அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம். மந்த யோகம் 10:43 வரை, அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை, 9:00 to 10:00 வரை, மதியம் 3:00 to 4:00 வரை மற்றும் மாலை 6:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், சிம்மத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், விருச்சிகத்தில் கேத்து, மகரத்தில் சனி பகவான் வக்ரமாக, கும்பத்தில் குரு பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் சந்திரனும் ராகுவும். இன்றைய விசேஷம் ஆடி கிருத்திகை. இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வங்கி கடன் பெற, ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்க, உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, மந்திரம் ஜபிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, மனதிற்கு பிடித்தமானவர்களை தக்க வைத்து கொள்ள அதிகம் செலவு செய்யுங்கள். பணத்தை அல்ல, நேரத்தை தான். அதனால தாங்க நீங்கள் பிடித்தமானவங்க, உங்களுக்கு உதவி செய்தவங்க கூட அவ்வப்போது நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீங்க, சில விஷயங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டே இருப்பீங்க. பணத்தை விட குணமும், அவர்களுக்காக நாம் ஒதுக்கக்கூடிய நேரமும், அதுக்கு அடுத்தது நாம் மெனக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க மேலே காட்டக்கூடிய உண்மையான அக்கறையும், இதெல்லாம் தான் பலம் வாய்ந்தது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், சோர்வு, களைப்பு, இதிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்த சின்ன சின்ன சலசலப்பு அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ராசிக்குள்ளார இருந்த சந்திரன் இப்போது 2வது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்து எதிர்பார்த்து கேட்டு பார்த்து கிடைக்காத பணம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் பெறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினத்தில் அதிரடி முன்னேற்றங்கள் உண்டுங்க. எப்படி பேசுறது, யார்கிட்ட எப்படி பேசுறது, என்ன விதமாக பேசுறதுங்கிற சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்களும் வருவாங்க. வேலையாட்களோட ஒத்துழைப்பு சுமாராக இருந்தது, ஆனால் இன்னைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களே ஆர்வமாக இன்னைக்கு பல வேலைகளையும் செய்து முடிப்பாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கடுகடு சிடு சிறுன்னு விழுந்த உயரதிகாரி இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் சிரித்து பேசுகிற வாய்ப்புகள் இருக்குது. அது காரணம் நீங்கள் மடமடன்னு எல்லா வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. அதனால் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்றைக்கு உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்க வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரங்களே, உறுதியை இழந்தவனுக்கு பலமாக ஒரு பெரிய
படையே இருந்தாலும் அதனால் எந்த பலனுமே கிடையாது. ஆனால் உறுதி உள்ளவனுடைய கையிலே ஒரு சின்ன உடைவாள் இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி வாகை சூட முடியும். அதனால தாங்க எப்பொழுதுமே மனம் தளராமல் இருக்கணுங்க. உறுதி கொண்ட நெஞ்சு வேண்டும்னு பாரதியார் பாடியது போல உறுதி கொண்ட நெஞ்சுடன் இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. அதனால தான் ஏதாவது சிக்கல்கள் விக்கல்கள் வந்தாலும் கூட நீங்கள் எப்போதும் திறமையாக செயல்பட்டு சாதித்து காட்டிக்கொண்டே இருக்கீங்க. இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. படபடன்னு இன்னைக்கு பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. திடீர் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதையும் குறைச்சிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைஞ்சிருக்கிறாரு. கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் முழுக்க முழுக்க பயணம் செய்கிறாரு. அதனால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சின்னதாக இன்னைக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், லேசாக உடல்நலக்குறைவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நேரத்தில் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வெளி உணவுகள் குறிப்பாக இன்றைய தினம் கூடாதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முன் கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. நீங்கள் கோபப்படக்கூடாதுன்னு நினச்சா கூட உங்களை சீண்டி பார்க்குற மாதிரி சிலர் வந்து உங்களை வந்து சின்னதாக வந்து உங்களை சீண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வந்து இன்னைக்கு புதுசாக எதுவும் முதலீடு போடாமல் இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும். திடீர்னு பக்கத்தில் வேலை பார்க்குறவர் கூட வேலை பார்க்குறவர் விடுப்பில் போனதுனால எல்லா வேலைகளையும் நீங்கள் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியிருக்கும். எப்போது நடந்த ஒரு நிகழ்ச்சியை இப்போ சொல்லி அந்த ஃபைலை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதை தேடி பிடிச்சி கொடுக்கறதுக்குள்ளார போதும் போதுன்னு ஆயிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி சிலது எல்லாமே நடக்கும். இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, ஒன்றை இழக்காமல் ஒன்றை பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. உள்ளுக்குள்ளார இழுக்கக்கூடிய மூச்சு காற்றை கூட நாம் வெளியே விட்டால்தான் உயிருடன் வாழ முடியும். ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து கொண்ட நீங்கள் இழப்புகளை கண்டு ஒருபோதும் பயந்து ஒடுங்கி விட மாட்டீங்க. ஐயோ இது போச்சே, அது இருந்தது, அது கையை விட்டு போச்சே அப்படிங்கிற பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஏதோ நேரம் காலம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அதே மாதிரி நல்ல காலம் வரும்பொழுது இதை விட அதிகமாக நம்மால் சம்பாதிக்க முடியுங்கிற நேர்மறை எண்ணங்களால் இதயங்களை நிரப்பி வைத்துக் கொண்டு வாழக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 12வது வீட்டில் சந்திரன் வந்து நுழைஞ்சிருக்கிறாருங்க. சுப செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒன்று பழுதாகும், அது ஏதாவது மாத்திரை மாறி வரும். வண்டி வாகனத்தை கூட இன்னைக்கு நீங்கள் பார்த்து பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 2வது இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் இன்னைக்கு 12வது வீட்டில் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்தது கிடைக்கல, ஆனால் எதிர்பார்க்காத சில நல்லதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷமான சம்பவங்கள் நிகழக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் புதன் 2வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய கடனை நினைச்சு சில நேரங்களில் சின்னதாக ஒரு பயம் வரும். ஆனாலும் புதன் 2ல் இருக்கிறதுனால பார்த்துக்கலாம், நம்மால் முடியாது என்ன இருக்குது. இதை விட ரொம்ப கடுமையான கஷ்டமான காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த கஷ்டமும் நம்மளை விட்டு கடந்து போகுங்கிற தன்னம்பிக்கை இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே மேலே மேலே தைரியம் தரக்கூடிய வகையில் 6வது இடத்துக்குரிய கிரகமாகிய செவ்வாய் 3வது இடத்துல உட்கார்ந்துருக்காருங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற வகையில் அவர் 3வது இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புறநகர் பகுதியில் இருக்கிற ஒரு இடத்தையோ அல்லது காலி
கட்டுமனையோ விற்றுட்டு அதிலேருந்து வரக்கூடிய தொகையை வச்சு பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றம் எல்லாம் உண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரங்களே, ஆசை ஒன்று மட்டுமே அனைத்து வகை துன்பங்களுக்கும் காரணம்னு கௌதம புத்தர் சொல்கிறாருங்க. ஆசைதான் பொய்களுக்கு வித்தாக இருக்குது. நாம் ஆசைப்படாமல் இருந்துட்டோம்னா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, பொய் சொல்லி சம்பாதிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது, பொய் சொல்லி பதவி புகழ் அடையணுங்கிற அவசியமும் இருக்காது. அப்போது ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கடந்து வர வர நமக்கு வந்து எல்லா நன்மைகளும் தாமாக தேடி வரத் தொடங்கிடும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஆசைப்பட்டது நிறைவேறுற மாதிரி இருக்குது. அதிலும் சாதாரண ஆசை இல்லை, நீண்ட நாள் ஆசைகள், நீண்ட நாள் கனவுகள், அதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம், உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார். அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு அமைப்பு. அதனால் தைரியம் வரும். அவர்கிட்ட போய் நாம் எப்படி பேசுறது, அவர்கிட்ட போய் நாம் இதெல்லாம் கேட்க முடியுமா, அவரெல்லாம் எவ்வளோ பெரிய லெவலில் இருக்கார் அப்படின்னு ஒரு சிலர் விஐபிகளை பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கின காலம் உண்டு. ஆனால் இன்றைய தினத்தில் பேசிடுவோம், நாம் கேட்டுருவோம், அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு தைரியமாக இருந்து சில முக்கிய வேலைகள் எல்லாம் இன்றைக்கி முடிப்பீங்க. சந்திப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதனைகளை தரக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். உங்கள் ராசிநாதன் 11 இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் இன்னைக்கு பலமாக இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் விஷயங்கள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியும். ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் அப்புறம் பேசாமல் ஏதோ ஒரு கருத்து மாறுபாடு வேறுபாடில் பேசாமல் இருந்த நண்பர்கள் உறவினர்கள் இன்னைக்கு வழியே வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் உண்டு. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்னதாக கோபப்பட்டு பழைய நட்பை முறிச்சிடக்கூடாது, கவனமாக இருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்றைய தினத்தில் உண்டுங்க. வியாபாரத்தில் லாபம் இருக்குது, உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, தன்னம்பிக்கை பெறுவதற்கு என்ன வழி? முதல்ல நம்ம மனசில் இருக்கக்கூடிய பயத்தை புரிந்து கொண்டு அதை நீக்குவது தான் தன்னம்பிக்கைக்குரிய சிறப்பான வழியாகும். ஆமாங்க, நீங்கள் சிலதெல்லாம் அழகாக திட்டமிடுவீங்க, இதை செய்யணும் அதை செய்யணும், என்கிட்ட எவ்வளோ பெரிய ஸ்கீம் இருக்குது, என்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லின்னு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் தொடங்கிறதுல தான் தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா இந்த வேலையை தொடங்கணும்னா நம்மால் அதை சிறப்பாக செய்து காட்ட முடியுமா, ஜெயிச்சு காட்ட முடியுமா, இந்த வியாபாரத்தில் நாம் இறங்கிட்டு நஷ்டப்பட்டுட்டோம்னா அதை நாலு பேர் பார்த்து நாலு விதமாக சொல்லுவாங்களே, அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா திட்டமிடுவோன்னு சொல்லி பல சிம்மராசிக்காரங்க திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பீங்களே தவிர அதை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் வந்து துணிச்சலாக முன்னுக்கு வர்றதில்லை. அந்த துணிச்சல் தாங்க தேவைப்படுது. இன்றைக்கி நீங்கள் துணிச்சலாக இறங்க போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மால் முடியாது, ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தைரியமாக இன்றைக்கி சில விஷயங்களில் இறங்குவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. உங்கள் ராசிநாதன் சூரியன் 12 இடத்துல உட்கார்ந்துருக்காரு, புதனோடு இருக்காரு. பாசமாக பழகினவங்க யார், பாசாங்கு பண்ணவங்க யார், வேஷம் போட்டவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்குள்ளார சுக்கரன் இருக்கிறதுனால உடல் எடையை கொஞ்சம் குறைப்போம், காலையில் எழுந்திருப்போம், வாக்கிங்லாம் போவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. யோகாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நம்ம பேரை சொல்கிற அளவுக்கு நாம் ஏதாவது செய்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான உத்வேகமும் இன்றைய தினம் உங்கள் உள்மனசுக்குள்ளார உருவாகி கொண்டே இருக்குங்க.
கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு அந்யோன்யம் அதிகமாகும். பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. புது தொழில் தொடங்கலாமா, மார்க்கெட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். இருக்கிற வியாபாரத்தை சின்ன சின்னதாக நீங்கள் அதிகமாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட டையப் வச்சு ஜேவி வச்சு சில விஷயங்கள் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இன்றைக்கி இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகிறது, அது அமர்ந்திருக்கும் மரக்கிளையை நம்புவதல்ல. அதுபோல் நமக்கு தன்னம்பிக்கை தாங்க முக்கியம். மற்றவங்க எல்லாம் நமக்கு வந்து உற்சாகத்தை ஊட்டலாம், ஆனால் அதே நேரத்தில் நம்ம உள் மனசிலிருந்து தன்னம்பிக்கை ஊட்டெடுத்து கொண்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மால் பெருசாக சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையில் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. மூணு நாலு நாளாகவே கொஞ்சம் சரியில்லைங்க, ஒரு மாதிரி உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லாமல் இருந்தது. எதை பேச போனாலும் பிரச்சனையாக மாறுச்சு. ஆனால் இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னெல்லாம் சொன்னால் சொன்ன மாதிரி சிலதெல்லாம் செய்து காட்டுவோம், ஆனால் இப்போ அதெல்லாம் சரியாக முடிய மாட்டேங்குதேங்கிற ஆதங்கம் இன்றைய தினத்தில் விலகும். பரவாயில்ல, சொன்ன மாதிரியே வாக்கு கொடுத்த மாதிரியே இன்றைக்கி எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டோங்கிற பெருமையும் கம்பீரமும் கௌரவமும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு படி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்தில் அப்படி இப்படின்னு இருந்த சலசலப்புகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கலகலப்பாக பேசி சில முக்கியமான வேலைகளையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கார், உங்கள் ராசிநாதன் புதனோட உட்கார்ந்துருக்கிறார், சந்திரனும் இன்றைக்கி சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசு காரியங்கள், அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்திக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வேலைகள் இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் செய்து முடிக்கலாம். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 11 இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 9 இடத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தை வழியில் மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து விவகாரங்கள் பேசலாம், நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்பனையாகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இப்படி நாம் வந்து ஓடி ஓடி மாடு மாதிரி உழைக்கிறோம், ஆனால் அதுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லைங்கிற ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி முன்ன பின்ன இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டு. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத முன்னேற்றங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, உடலால் மட்டும் வலிமையானவர்கள் எப்போதும் உறுதியானவர்களாகிவிட முடியாது. ஆனால் தோல்வியிலும் நம்பிக்கை இழக்காமல் மன உறுதியுடன் இருப்பவர்கள் மட்டுமே வலிமையானவர்களாவார்கள். ஆமாங்க, தோல்வி வந்தவுடனேயே எதிர்த்து நிற்கணுங்க. நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஹைட்டு வெயிட்டு உள்ளவங்களாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் துன்பம் கஷ்டம்னு வரும்போது அப்படியே துவண்டு போய் விழுந்துட்டிங்கன்னா அது ஒரு பெரிய வலிமையாகாது. அதனால தாங்க உடல் வலிமையை காட்டிலும் மன வலிமை தான் நாம் வெற்றி பெறுவதற்கு வித்தாக இருக்குதுங்க. அப்படிப்பட்ட மனோபலம் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. மனோபலத்தை தரக்கூடிய மனோக்காரகன் ஆகிய சந்திரன் 8 இடத்துல இன்னைக்கு உட்கார்ந்துருக்காருங்க. சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இன்னைக்கு இருக்கணுங்க. மற்ற வேலைகள் இன்றைக்கு வந்து அதாவது சராசரியாக இன்னைக்கு வழக்கமான வேலைகளெல்லாம் நீங்கள் எந்த டென்ஷனும் இல்லாமல் பண்ணிக்கலாங்க.
ஆனால் அதே நேரத்தில் இந்த மற்றவங்க விஷயத்தில் மூக்கு நுழைச்சிங்கன்னா கொஞ்சம் அடிபட வேண்டியிருக்கும். அதே மாதிரி கூடுதலாக எங்கேயாவது பேச போனீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் அவஸ்தப்பட வேண்டியிருக்கும். குடும்பத்தில் கூட இன்றைக்கி விட்டு கொடுத்து போகணுங்க. அதாவது சந்திராஷ்டமம்னா என்ன, ஒரு டம்ளர் காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்டமத்து அன்னைக்கு கண்டிப்பாக காஃபி கிடைக்கும். என்ன பண்ணிட்டுருக்க, காஃபி தர, காஃபி கூட உன்னால் தர முடியாதா இப்படி கேட்டால் சந்திராஷ்டிரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தான் சில விஷயங்களை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து எல்லாம் நாம் பேசுகிறத பொறுத்து, நாம் நடந்துக்கிறத பொறுத்து தான் சந்திராஷ்டிரமமாக இருந்தாலும் அல்லது ஜென்ம ராசிக்குள்ளார சந்திரனாக இருந்தாலும் வேலை செய்யும். அதனால் இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பணிந்து சில விஷயங்களை கேட்டு வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சந்திராஷ்டிரமம் இருக்குது. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் சிரமம் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, தொடக்கத்தில் வரும் சிறு சிறு தோல்விகளை கண்டு துவண்டு ஒதுங்கிவிட்டால் இறுதியில் வரவேண்டிய கிடைக்கக்கூடிய வெற்றிகளை அடைய முடியாமல் போகக்கூடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஒரு வேலையோ அல்லது ஒரு உத்தியோகமோ அல்லது வியாபாரமோ தொடங்குனீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் தான் இருக்கும், அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், எடுத்தெடுப்புலையே அப்படி நூறாகிட முடியுமா, ஒவ்வொன்றா தானே நூறாக முடியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் படுத்தி கொண்டு உங்களை நீங்களே வந்து தயார்படுத்தி கொண்டு எப்பொழுதும் வெற்றி வாகை சூடக்கூடிய தன்னம்பிக்கையாளர்கள் நீங்கள் தாங்க. உங்களுடைய யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உச்சம் பெற்ற கிரகம் சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சோர்வு களைப்பு அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். மனசிலேயும் ஒரு உற்சாகம் வர ஆரம்பிக்குங்க. தள்ளி போன விஷயங்களும் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு பேசலாம். அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று இன்று இறைவனை தரிசனம் செய்துட்டு வருவீங்க. அது மூலமாக மனசுக்குள்ளார இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து தைரியம் வர ஆரம்பிக்கும். ஏதோ மனசில் இருந்த பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச மாதிரியும் இன்னைக்கு நீங்கள் எல்லா வகையிலுமே முன்னேறுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் இன்றைய தினத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அதெல்லாமே கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிருங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி கோவப்படுவீங்க, டென்ஷனாக பேசுவீங்க, அதை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்ட உதவிகள் எல்லாமே கேட்ட இடத்திலிருந்து கிடைக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, விழுந்த விதையெல்லாம் முளைப்பதில்லை, ஆனால் வீரியமுள்ள விதைகளே விருட்சங்களாக பரிணமிக்கின்றன. ஆமாங்க, எந்த முயற்சி செய்தாலும் நம்மால் ஜெயிச்சிட முடியாது. ஆனால் ஒரு சில முயற்சிகளை நாம் உறுதியாக இருப்போம், விடாமல் உழைச்சிக்கிட்டே இருப்போம், அந்த கடின உழைப்பால் நம்மால் சாதித்து காட்ட முடியுங்க. அப்படிப்பட்ட விடாமுயற்சிக்கும் கடின உழைப்புக்கும் சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய
நாள் அற்புதமாக இருக்குதுங்க. எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் ஆறாவது வீட்டில் உட்கார்ந்துருந்தா அது ஒரு திடீர் வெற்றி, திடீர் யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகும். பேசாமல் இருந்தவங்க இன்றைக்கி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோ பண்ணுறேன் அதோ பண்ணுறேன்னு போக்கு காமிச்சிட்டு இருந்தவங்க நிஜமாலுமே இன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோ வருது இதோ வருதுன்னு நீங்கள் நினச்சி நினச்சி ஏமாந்துருந்த தொகை இன்றைக்கி உண்மையிலேயே கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த கோர்ட்டு கேஸு எப்போ முடியுமோ தெரியலையேங்கிற மாதிரி வேதனைப்பட்டு இருந்தவங்களுக்கு கேஸ் நல்ல விதத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ராசியாக உட்கார்ந்து பேசி நல்ல விதத்தில் ராசியாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுங்க. மூணாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஒரு பக்கம் முடங்கி கிடந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா வந்து நீங்கள் என்னென்னமோ படிச்சிருக்கலாம், கல்லூரியில் படிச்சிருக்கலாம், பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கலாம், பெரிய வந்து நீங்கள் வந்து ஞானவான் அறிவாளிகளாக இருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கை பாடம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாழ்க்கை பாடத்தை சமூகத்தினுடைய துணை கொண்டு படிக்கிறது இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பெரிய படிப்புங்க. அந்த படிப்புக்கான ஞானத்தை இன்றைக்கி குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். சுற்றி முற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யார், அல்லாதவங்க யார், அதெல்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுப்பீங்க, கொஞ்சம் தெளிவாகிடுவீங்க. உங்களுடைய பாதையை கொஞ்சம் நீங்கள் இன்றைக்கி மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் வந்து கையை ஊனி கரணம் போட்டு நாம் வந்து காட்டுவோம் இவங்கள்லாம் யார் நமக்கு அப்படின்னு சொல்லி தன்னிச்சையாக சில முடிவுகள் இன்றைக்கி எடுப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சது எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகரிக்குங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கனியை சுவைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, தென்னை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவர்களும் உண்டு, திண்ணையிலிருந்து விழுந்து காயப்பட்டவர்களும் உண்டு. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தென்னை மரமாக இருந்தாலும் திண்ணையாக இருந்தாலும் எதிலும் எப்போதும் எச்சரிக்கையாகவே இருந்து கொண்டிருப்பீங்க. அந்த எச்சரிக்கை உணர்வால் தாங்க நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறீங்க. பூனையாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் இரண்டுக்குமே நீங்கள் தயாராக இருக்கக்கூடியவங்க. நீங்கள் தான் இரண்டையும் சரிசமமாக பார்த்து இரண்டுக்கும் தேவையான முன்னெச்சரிக்கை உணர்வு என்னவோ அதை வந்து முன் உணர்வாக வைத்து வெற்றி பெறக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி குரு பகவான் உங்களுக்கு தர்றத்துக்கு தயாராக இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது நல்ல விதத்தில் முடியுங்க. நீங்கள் சொன்ன வாக்கு இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க. கைமாத்தா அக்கம் பக்கத்தில் அவசரத்துக்கு திடீர்னு வாங்கின தொகையை தந்து முடிப்பீங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஆதங்கம் எல்லாம் வெளிப்பட்டு அதெல்லாம் பேசி சரி பண்ணிவிங்க. கீறி சரியாக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காயத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது உடம்பில் இருக்கிற காயமாக இருந்தாலும் சரி, மனசுக்குள்ளார இருக்கிற காயமாக இருந்தாலும் சரி, அதை கீறி ஆத்திரது நல்லது. அப்படின்னா என்ன, இருக்கிறத வெளிப்படையாக வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட யார்ட்டையாவது சொல்லி அதுக்கு தீர்வு காண்பது நல்லது. அது மாதிரி இன்றைக்கி மனசை போட்டு அழுத்திட்டு பாரமாக இருந்த சில விஷயத்தை சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி நீங்கள் விடுதலை ஆவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் உங்களை நம்பி சில பொறுப்புகளையும் இன்றைக்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் எல்லாமே உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினத்தில் பரவாயில்லைங்க. இன்றைய தினத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரங்களே, அன்பு எனும் விதை தரமாக இருந்தால் நட்பு என்னும் பழங்களும் கனிகளும் சுவையானதாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க அன்பை வந்து யாருக்கிட்ட விதைக்கணுமோ, யாருக்கிட்ட அன்பை தரணுமோ, யாருக்கிட்ட அன்பு காட்டணுமோ அவங்க கிட்ட தாங்க அன்பு காட்டணும். தகுதி இல்லாதவங்க தரமில்லாதவங்கள்ட்டெல்லாம் அன்பு காட்டி வாழ்க்கையில் ஏமாந்துடக்கூடாதுங்க. ஏற்கனவே நீங்கள் நிறைய அடிபட்டிருக்கீங்க, நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கீங்க, ஆனால் இன்றைய தினத்தில் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, தள்ளி போன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் இன்னைக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால யாரெல்லாம் நம்மளை முதுகில் குத்துனாங்க, யாரெல்லாம் நமக்கு துரோகம் செய்தாங்க, இனிமேல் நாம் எப்படி நம்மளை மாற்றிக்கணும், நம்மகிட்ட எந்த விஷயம், நம்மகிட்ட என்ன பலவீனம் இருந்தது, இந்த மாதிரியான பலவீனம் இருந்ததுனால தானே இவங்கள்லாம் இப்படி நம்மளை வந்து பகடக்காயாக உருட்டினாங்க, பந்தாக அடித்தாங்க அப்படின்னு இன்றைக்கி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒரு தெளிவான மனநிலைக்கு வருவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு போவீங்க. மனம் விட்டு சிலதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி இறைவன்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துப்பீங்க. தெய்வ கடாட்சமும் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. செய்கிற தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகளை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி, நாம் ஏதாவது புதுசாக ஒரு பொருளை கொண்டு வந்தோம்னா போட்டி குறையும் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சிகளை இறங்குவீங்க. உத்தியோகமும் இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்னைக்கு உண்டு. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்களும் இழப்புகளும் ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம், அதெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு இன்னைக்கு விலகும். விஐபிகளையும் இன்னைக்கு சந்திப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அதை தவிர்த்து விட்டும் கூட செல்லலாம் எறும்பை போல. ஆமாங்க, நீங்களும் அப்படித்தாங்க. எதிராக நின்று போராடி கொண்டிருப்பதை விட அடுத்ததாக ஆக வேண்டியது என்னவோ அதில் நம்முடைய ஆற்றலை காட்டுவோமே என்று எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமாக யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மூன்றாம் இடத்துல இன்னைக்கு உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தெளிவு இருக்குங்க. தெளிவான சில முடிவுகளெல்லாம் இன்றைக்கி எடுப்பீங்க. யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, யாரை நம்பினதுனால இந்த நிலைமைக்கு வந்தோம் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி நீங்கள் தீர்க்கமாக இருப்பீங்க. பிள்ளைகளுடைய அந்த கல்லூரி அட்மிஷன், காலேஜ் அட்மிஷன்லேருந்து அவங்க எதிர்பார்த்த கோர்ஸில் இன்றைக்கி சேர்க்கறதுக்கான வழிவகைகள் இருக்குது. அதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். பரவாயில்ல, பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததை நாம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஒரு கம்பீரம் மனசுக்குள்ளார இன்றைக்கி வருங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஒன்றும் நேரமே சரியில்லை, வேறு தான் நல்ல வீடு பார்ப்போங்கிற முடிவுக்கும் வருவீங்க. ஆடி மாதம் முடிஞ்சோடனே ஆவணியில் வீடு மாறலாங்கிற மாதிரியான ஒரு புது திட்டம் உங்கள் மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்கும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி பேசலாம். ரொம்ப நாளாக இழுபறியாக கிடந்த சில விஷயங்கள், சில பிரச்சனைகள், அதுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, அதனால் சகோதரங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிரன் ஆறாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும், சில உதவிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை கொஞ்சம் விரிவுபடுத்துவீங்க. அதே மாதிரி கொஞ்சம் நல்ல அனுபவம் உள்ள நல்லா படித்தவங்கள வேலைக்கு வைப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் இன்றைய தினத்தில் சரியாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்றைக்கி உண்டுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமையும் செலவுகளும் இன்றைக்கி இருந்துகிட்ருக்குங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் எல்லா வகையிலுமே உண்டுங்க. எதிர்பார்த்து
எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கையில் கிடைக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமுத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் ஆடி கிருத்திகை சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறதுங்க. கார்த்திகை அப்படின்னாலே அது தீபம் தாங்க, ஒளி தாங்க, நெருப்பு தாங்க. அதனால தாங்க அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் எல்லாமே உண்டுங்க. நம்ம மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய வேதனைகள், சங்கடங்கள், கவலைகள், எதிரிகள், நோய் தொந்தரவுகள், கடன் பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் அதாவது நெருப்பிட்டு பொசுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டுங்க. அப்படிப்பட்ட ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றலுக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற்ற நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். அதனால தான் கார்த்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானானவர் அவதரித்தவராக இருக்கிறார். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ அவதார நட்சத்திரங்கள் இருக்குது. இது ஒரு வகையில் அவருடைய சக்தி வெளிப்பட்ட ஒரு விஸ்வரூபம் எடுத்த ஒரு நட்சத்திரமாக ஆடி கார்த்திகை திருநாள் கொண்டாடப்படுகிறதுங்க. உலகெங்கும் இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து கம்போடியா, மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளில் இருக்கக்கூடிய உலக தமிழர்களெல்லாம் சேர்ந்து விரதம் இருக்கக்கூடிய விழா எடுக்கக்கூடிய திருநாளாக இன்றைய திருநாள் இருக்குதுங்க. அது என்னங்க ஆடி கிருத்திகைக்கு மட்டும் அவ்வளோ விசேஷம்? ஆமாங்க, கிருத்திகை அதாவது கார்த்திகை நட்சத்திரம் வந்து தமிழ் மாதங்கள் 12 மாதங்கள், சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரைக்கும் 12 மாதத்திலையும் கார்த்திகை நட்சத்திரம் வருதுங்க. ஆனால் ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சிணாயனம் புண்ணியக்காலம் தொடங்கக்கூடிய மாதம். அதில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம். உத்தராயண புண்ணியக்காலம் தொடங்கக்கூடிய மாதம் தை மாதம், அதில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமும் விசேஷம். இன்னும் ஒன்றுங்க, இன்றைக்கி ரொம்ப விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடகத்தில் சந்திரனுடைய வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டாதிபதி சந்திரன் இன்றைய தினம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து சுக்கரனுடைய வீடாகிய ரிஷபத்தில் உச்சமடைகிறார். அப்போது சந்திரனுக்கு கூடுதல் சக்தி கிடைக்கக்கூடிய நாள். சந்திரனுக்கு வந்து சூரியனுடைய பலமும் சுக்கரனுடைய பலமும் இன்றைக்கி சேர்ந்து கிடைக்குது. அதனால தான் நாம் இன்றைக்கு எல்லாம் அல்ல முருகப்பெருமானை வணங்குவதன் மூலமாக எல்லா வகையிலுமே நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி விரதம் இருந்து நாம் வணங்கினோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். கார்த்திகை நட்சத்திரம்னாலே நெருப்பு, அக்னி, நெற்றிக்கண்ணிலிருந்து எழுந்த அக்னி. அப்போ அந்த அக்னியை வந்து நாமும் உள்ளுக்குள்ளார ஏந்தி கொள்ள வேண்டும். அந்த அக்னியை நம் உள்ளத்திலிருந்து எழுப்ப வேண்டும். அதற்கு வந்து அதாவது குடல் வெறுமையாக இருந்து மனம் முழுமையாக மாறினால் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு வந்து நிச்சயமாக கிடைக்குங்க. அதனால தான் இன்னைக்கு சந்திரன் உச்சமாகிறாருங்க. அதனால தான் பால் காவடி, பன்னீர் காவடி என்று பக்த கோடிகளெல்லாம் அரோகரா அரோகரா என்று சொல்லி ஓம் முருகா, வெற்றிவேல், வீரவேல், வாகைவேல் என்று விதவிதமான வேல்களையெல்லாம் சொல்லிக்கொண்டு முருகப்பெருமானுடைய வேலையும் வெற்றியையும் வீரங்களையும் தீரங்களையும் சொல்லிக்கொண்டு முருகபக்தர்களெல்லாம் இன்றைய தினத்திலே கடுமையாக விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளுங்க. சந்திரன் அப்படின்னாலே இன்றைக்கி உச்சமடைகிறதுனால சந்திரனுடைய பொருள்களான பால், மோர், தயிர் அதெல்லாம் இன்றைக்கி நாம் தானமாக கொடுக்கலாங்க. அதே மாதிரி இன்றைக்கி பாலாபிஷேகம் செய்தோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான யோகம் எல்லாம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் பச்சரிசியும் நாம் தானமாக கொடுக்கலாம். அறுபடை வீடுகள் உள்ளிட்ட அதாவது திருச்செந்தூர், திருத்தணி உள்ளிட்ட அறுபடை வீடுகள் மட்டுமில்லாமல் குமரன் இருக்கக்கூடிய குன்றுகள் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் முருகப்பெருமான் எழுந்தருளி அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் இன்றைக்கு விழா கோலம் கொண்டிருக்கக்கூடிய காலமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை இந்த ஆடி கிருத்திகையில் வந்து சந்திரனுக்கு வந்து சிவகடாட்சம் உண்டாகிறது. அதாவது தன்னுடைய வீட்டில் சூரியனை உட்கார வச்சு சந்திரன் வந்து பலமடைகிறார். அப்போ சிவகடாட்சமானது அம்பாளின் மீது அதிகமாகப்பட்டு அம்பாளினுடைய சக்தியானது அம்பாள் ஆதிபராசக்தியாக மாறி நமக்கெல்லாமே அனுகிரகம் செய்யக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதனால் முருகப்பெருமானை வணங்குவதும் நல்லது தான்.
அம்பாளை இன்றைய தினத்தில் நினைத்து வணங்குவதும் நல்லதா, பாலும் மோர் தயிர் பச்சரிசி இதெல்லாம் இன்றைக்கி வந்து நாம் தானமாக கொடுப்பதும் நல்லதா, கந்தர் சஷ்டி கவசமாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு தடவையாவது படிக்கணும் அல்லது கேட்கவாவது செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முருகப்பெருமானின் அருள் பெற்ற கிரகங்கள் குரு பகவானும் செவ்வாயும், இந்த ரெண்டு கிரகங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா செல்வ வளம், குழந்தை வரம், அதுக்கடுத்தது தீராத பெரிய பெரிய பதவிகள், பெரிய பொறுப்புகள், அரசாங்கம், அரசியல் செல்வாக்கு, இப்படி எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்காகவும் எல்லா வகையிலும் வெற்றி பெறுவதற்கும் மன உறுதி அடைவதற்கும் பெறுவதற்கும் பழைய பிரச்சனைகளெல்லாம் பழைய பாவங்களெல்லாம் ஜென்மாந்திரமாக வரக்கூடிய சாபங்களெல்லாம் விலகுவதற்கு ஆடி கிருத்திகை நன்னாள் ஆகிய இன்றைய தினத்திலே எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் அம்பாளையும் நினைத்து வணங்குவோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஆடி கிருத்திகை நன்னாள் ஆகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானின் அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.